ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியேன் மணிகண்டி சிவம். இன்று நாம் பார்க்கிறப்பது உச்சாடன அஷ்டகர்ம முறை அகத்தியர் அருளியதும் அதுக்கான எளிய முறையில் விளக்கும். கடைசி வரை பாருங்கள். கடவுளை அடைவதற்கான வழியும் நமக்கான செயல்படுத்தும் முறையும் பார்க்கலாம். அதாவது உச்சாடனம், உச்சாடனம் என்றால் என்ன? முதல்ல உச்சாடனம் என்றால் உச்சம், அதாவது பார்த்தினா ஒரு மனிதன் அடியிலிருந்து உச்சத்தை கொண்டு செல்வது உச்சம் என்று சொல்லலாம். தன்னுடைய ஆசைகளை உச்சத்தை கொண்டு செல்லுதல், தன்னுடைய எண்ணங்களை உச்சத்தை கொண்டு செல்லுதல் என்று சொல்லலாம். அதாவது உச்சாடத்தை பொதுவாக சொல்லணும்னா மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயலை வேகப்படுத்துதல். அதாவது நான் வியாபாரம் ஆரம்பித்து விட்டேன், ஆனால் வருமானம் ரொம்ப ஸ்லோ மெதுவாக போகுது அப்படிங்கன்னா அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்தி வேகப்படுத்துதல் என்று சொல்லலாம். அதே போல் ஒரு தெய்வ உபாசனை நான் எடுக்கிறேன், நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது தெய்வ உபாசனை எடுக்கிறேன், ஆனால் பூஜை ராத்திரி பகலமாக உட்காந்து வந்துட சொல்கிறேன், லட்சக்கணக்கில் உருவ சொல்கிறேன், பட்டு என்னால் வந்து பார்த்தினா அந்த தெய்வத்தோடைய அனுகிரகத்தை உயர்நிலை, அதாவது பார்த்தினா உச்சத்தை அடைய முடியலை அப்படின்றது சொல்வார்கள். அப்போ முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உச்சாடன மந்திரத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு அத்திப்பலகில் இந்த உச்சாட யந்திரத்தை வரைந்து அதன் மீது அமர்ந்து உச்சாட மந்திரத்தை சொன்னோமானால், அதாவது எந்த தெய்வத்தை நாம் உபசிரேசு, அதை பார்த்தோன்னா முதல்ல பார்த்தோன்னா இந்த யந்திரத்தை ஒரு அத்திப்பலகில் வரைந்து அதன் மீது அமர்ந்து கொண்டு உச்சாட மந்திரத்தை சொல்லிவிட்டு பின்பு எந்த தெய்வத்தை நீங்கள் உச்சாடம் செய்ய வேண்டுமோ, அதாவது அதிக சக்தியை பெறிய வேண்டுமோ, அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லும்போது அதிகப்படியான உச்சாட சக்தி தெய்வ சக்தியானது கிடைக்கும் என்று புராணங்கள் சொல்லுகிறது, சித்தப்பெருமாக்கள் சொல்லியிருக்கார்கள். அதே போல் இந்த உச்சாட மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும், அகத்திய பெருமான் சொல்லும் ஒரு முறையிலே இந்த பதிவு சொல்லப்படுகிறது. கடைசி வரையிலே கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் புரியும். பாடலாக இருக்குவதால் கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ஒரு பதிவு பெருசாக இருக்கே என்பதற்காக அதை தவிப்பது ஒரு நல்ல சின்ன விஷயங்களை நம் கடக்க கூடிய தருணத்திலே கடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இந்த உச்சாடனம் என்றால் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயலை வேகமாக நடக்க செய்தல் என்று அர்த்தம். இந்த உச்சாடனுக்கான மூல மந்திரம் என்னவென்றால் பஞ்சாட்சரத்தில் வ ய ந ம சி வயநமசி என்னக்கூடிய வார்த்தை. இந்த உச்சாடனத்துக்கு எதை வைத்து நாம் ஜபிக்க வேண்டும் என்று பார்த்தோமானால், இந்த உச்சாடனம் ஜபிக்கும்போது மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேகமாக செயல்படுத்துவதற்காக செய்வது உச்சாரணம். அதாவது சாத்தான் கோயில், அதாவது குட்டி சாத்தான், விஷ்ணு மாயா அல்லது காளி, உக்ர தெய்வங்கள் எங்கக்கூடிய மாடன், கருப்பசுவாமி, முனீஸ்வரன், வீரபத்ரன் போன்ற கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எந்திரங்களை எழுதி, அதாவது எந்திரங்களை முறையாக பின்வருமாறு சொல்லப்படக்கூடிய இந்த எந்திரத்தை எழுதி அதை மந்திரம் ஜபித்து விட்டு அந்த உக்ர கோவில் அல்லது சாத்தான் கோவில்களுக்கு அருகாமையில் புதைக்கும்போது நம் நினைக்கக்கூடிய வேலையானது வேகமாக நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த உச்சிஷ்ட முறை எங்கக்கூடிய இந்த உச்சாரண முறைக்கான பாடல் அகத்தியம் சொல்லுவாறு சொல்லப்படுகிறது. இதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்திரத்தை பின்னாடி இந்த பதிவிலே காட்டப்படும். அதே போல் அதுக்கான பாடலை நாம் தெரிந்து கொண்டு, ஏதோ சாஸ்திரங்கள் சொல்லப்படுவது மாந்திரிகம் என்ற பயத்துக்கு போகாமல் அதனுடைய நுட்பத்தை நாம் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பாடலோடு விளக்கப்பட்டு இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டும், எந்திரத்தை எப்படி எழுத வேண்டும், எந்திரம் அதோடைய வரைபடமும் இந்த பதிவில் கிடைக்கும். கடைசி வரையில் பாருங்கள் கண்டிப்பாக. அதாவது உச்சாடனம் என்றாலே ஐயா அகத்திய பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, கல்லா மயிலல்லாமல், கல்லா மயிலல்லாமல் உச்சடத்தே, அதாவது கயிறுவேன் உந்தை காய் கண்மணியே கவனமாய் கேளு கேளு, முன்போல், அதாவது நம்முடைய கல்லா அங்கே கூடிய அந்த இடம் எங்கே ஏற்று வெற்றிடமாக இருக்கிறதோ, அல்லது எதை நாம் நினைத்து அதை பெரிதாக்க வேண்டும், அதாவது வேகமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த உச்சாரணத்துக்கு கண்மணியே கவனமாக கேளு, நம் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு வரியிலும் அகத்திய பெருமான் சொல்லியிருக்கிறார். முன்போல ஆறு வரை கேறு, அதாவது பார்த்தினா
ஆறு கோடு நெடுக்கவும் ஆறு கோடு படுக்கவும், அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சரம் வரணும்னா ஆறு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நெடுத்த நீளமாகவும் ஆறு கோடு அகலமாகவும், அதாவது பார்த்தீங்கன்னா போடும்போது ஐந்து கட்டங்கள் வரும். அதாவது முன்போல் ஆறு வரை கீறி, ஆறு வரை குறுக்கே கீறி, அதாவது குறுக்கே போட்டுவிட்டு முனையடியில் கடைசியிலே சூலம் ஏறி, சூலம் ஏறினா சூலங்கள் அந்த ஐந்து கோடுகளுக்கும் போடும்போது பஞ்சாட்சர கட்டம் இடையாகும். இதுக்கு அளவானது 9 இன்ச்சு 9.5 இன்ச்சு அளவு சைஸ் உள்ள வெள்ளி தகடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது உச்சாணத்துக்கு ஈயத்தகடு, ஈயத்தகடு பலாப்பலகை, உச்சாண பலகைக்கு பலாப்பலகை அல்லது ஈயப்பலகை எடுத்து செய்யலாம். சூலம் குறுக்கே கீறி முனையடியில் சூலம் ஏறி முக்கண்ணனை போற்றி செய்து, அதாவது முக்கண்ணன் எங்கக்கூடிய சிவபெருமானை போற்றி செய்ய வேண்டும். எல்லையில்லா முதல் வீட்டில் அருங்கோணமப்பா, அதாவது முதல் வீடு அந்த முதல் கட்டத்திலே அந்த வா என்னக்கூடிய எடுத்து போடக்கூடிய இடத்துலே அருங்கோணம் போட வேண்டும். அருங்கோணமப்பா என் சொல் வேண்மர வீட்டில் அப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா என் சொல் வேண்மர பட்டியல்னு சொல்லிக்கார். அப்போ என்னென்னா நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டு செய்யப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் நன்றாக சொன்னேன் அம்மா மூன்றாம் வீட்டில், அதாவது நன்றாக சொன்னேன் மூன்றாம் வீட்டில் நற்கோணம் அப்பா, மூன்றாவது வீட்டில் வந்து நற்கோணம் போடணும்னு சொல்லிக்கார் அகத்திய பெருமான். நலவாக நாலாம் வீட்டில் பிறைத்தான் கோலம் அப்பா, அதாவது நான்காம் வீட்டில் பிறை போட்டு, நான்காம் வீட்டில் பிறை போட்டு உச்சாரணத்துக்கான நான்காவது எழுத்து என்ன மா, பிறை போட்டு அதை மா என்ற வழித்து வரும். அதுக்கப்புறம் நான்காம் வீட்டில் பிறையப்பா, நலமாக நாலாம் வீட்டில் பிறைதானேகப்பா என்று சொல்லிக்கார். அப்போ நாலாம் வீட்டில் மா என்ற எழுத்துக்கு பிறை போட வேண்டும். அதே மாதிரி நட்டட கடை வீட்டில், கடைசியாக வரக்கூடிய நட்டட வீட்டில் முக்கோணத்தை வரை, முக்கோணத்தை வரைய வேண்டும் என்றும், நலமாக போட்ட பின்பு சொல் சொல்லக்கேளு, அதாவது அழகாக இறைவனை வணங்கிவிட்டு போடக்கூடிய அந்த முக்கோணத்திலே சொல்லக்கேளு, நலமாக போட்ட பின்னு சொல்லக்கேளு, கேசமில்லா பீசமத்தை கொற்றவனே குடை குடைத்தாக்கு, வயடா முதல் வீட்டில் எம்மையம் ரீயும் போடு என்று சொல்கிறார். அதாவது அடுத்த வரியிலே ரீயும் என்ற எழுத்தை போட வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாம் வீட்டில் ஓம் ஹாம் ஸ்ரீம் என்று இன்பமாய் தனக்கே இதமாய், மூன்றாம் வீட்டில் உத்தமனே ஹாம் லம் ஐயும் என்று, ஆம் லம் ஐயும் என்று உனிதமாய் போடே போடே, நீ போட்ட பின்பு அதற்கடுத்த நாலாம் வீட்டில், அதற்கடுத்த நாலாம் வீட்டில் இம் வம் கிளிம் என்று அதற்குள்ளே தாக்கு தாக்கு என்று சொல்கிறார். அப்போ நாலாம் வீட்டில் அடுத்து இந்த உச்சார சக்கரத்துக்கான எந்திரம் தெளிவாக வரும். ஆனாலும் அகத்திய பெருமான் சொன்னதை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பாடல், அதற்குள்ளே தாக்கு தாக்கு என்று சொல்கிறார். அதே போல் கடை வீட்டில் உம் எம் ரம் என்று சவ் என்றும், உம் வம் எம் என்றும் சவ் என்றும் வரையப்பா என்று சொல்கிறார். அதே போல் கடைந்து நீ போடப்பா இப்படியே, போட்ட பின்பு லக்னம் அதை சொல்வேலையே, முதல் வீட்டில் 15வது இரண்டாம் வீட்டில் 12 ஆகும், முன்போல் மூன்றாம் வீட்டில் 9 ஆகும், நாலாம் வீட்டில் சொல்ல கேளு, அதாவது பார்த்தீங்கன்னா இதை மாறி 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 அவர் சொல்லக்கூடிய இந்த உச்சாரணத்துக்கான எந்திரம் வய நம சி ம சி வா என ம சிவ, அடுத்து நான்காவது வரியிலே சிவய நம, ஐந்தாவது வரியிலே நம சிவய என்று இது முறையாக மாற்றி மாற்றி போடணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலே சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாம் வீட்டில் 12 ஆகும், முன்போல் மூன்றாம் வீட்டில் 9 ஆகும், நலமா வீட்டில் சொல்லக்கேளு 11 ஆகும், கடை வீட்டில் 4 தானம் கணக்காய் போடு போடு, இவ்விதமாய் அமைத்தால் தயனால் இன்பமாய் யாரோடம் குவிந்த கோடி வித்தை, அதாவது இந்த எந்திரத்தை இவ்வாறு எழுதி பூஜை பாடினால் கோடி வித்தை என்று சொல்கிறார்கள். 1000 கோடி எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை அடியனுக்கு அகத்தி பெருமான் சொல்லுகிறார். கடைவீரில் 4 தானாம் கணக்காய் போடு போடு, விவிதமாய் அமைத்தால் தயமான் இன்பமாய் பாடுபாடு,
கோடி கோடியாய் உழப்ப புகழ்வாள், கோடி கோடியாய் உழப்ப புகழ்வாள், குளவத்தில் உன்னைப்பேன் போன்றார். குப்பமணி வத்தையே பெயர்த்தாய், அதாவது பார்த்தீங்கன்னா கும்பமுனி என்னக்கூடிய அந்த முனியாகப்பட்டவர் வார்த்தை இதுதான் என்று சொல்கிறார். கும்பமுனி சொல்லக்கூடிய வார்த்தையும் இதுதானாம். கூறினேன் உந்தனுக்கு கும்பமணி ஞானும், கள்ளமே எவ்வளவும் இல்லை கலங்காமல் பூஜை செய் என்று சொல்கிறார். கும்பமணி என்றால் தலையில் முடிசூடியவர் என்று அர்த்தம். நகத்தை பெருமானும் சித்தப்பெருமாக்களும் தலையில் முடிசூடிய கும்பம் போல கலசம் போல முடிசூடியவன் நான் சொல்கிறேன் செய்யப்பா என்று அகத்தை பெருமான் சொல்கிறார். இதற்கு விளக்கம் தமிழிலே உரையாக நான் சொல்கிறேன். இந்த எந்திரத்தை உச்சாரணத்தை பலாப்பலகை அல்லது ஈய தகட்டிலே உச்சாரண எந்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதி கொண்டு அல்லது வெள்ளி எந்திரத்திலும் எழுதி கொள்ளலாம். வெள்ளி ஈயம் அல்லது பலாப்பலகை இதில் எழுதி செவ்வாய்க்கிழமை எந்திரத்தை எழுதி அதே போல் செவ்வாய்க்கிழமை வடமேற்கு திசையில் உட்கார்ந்து கணபதி பூஜை செய்து தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் திக்குக்கு அதிபதியாக வாயு பகவானை வணங்கிக் கொள்ள வேண்டும். வடமேற்கு திசை என்பதாலே வாயு பகவானை வணங்கிக் கொள்ள வேண்டும். வணங்கி தேக சுத்தி உடல் சுத்தமாகும். அதே போல் நீலவர்ண பட்டு இந்த பூஜை செய்பவர்கள் நீலவர்ண துணி ஆடை அணிந்து கொண்டு பளிங்கு மாலை இங்கக்கூடிய படிகு மாலையை கட்டி வைத்து ஜபம் செய்யலாம் அல்லது பவளமணி மாலை வைத்து ஜபம் செய்யலாம். உருவேற்ற வேண்டும். எந்திர சாப நிவர்த்தி மந்திர சாப நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் பச்சை கருப்பரும் குங்குமப்பூ இரண்டையும் அரைத்து சக்கரத்தில் தடவி பசும்பால் விட்டு சக்கரத்தை அலம்பி செண்பக மலசாட்டி இளநீர் பால் பழம் சர்க்கரை தேன் கல்கண்டு சர்க்கரை பொங்கல் இவை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். முக்கியமாக பால் ஏலக்காய் கலந்து நைவேத்தியம் செய்தால் போதுமான ஒரு விஷயம். சூடம் சாம்பிராணி ஊதுவத்தி புகை போட வேண்டும். ஆசனம் போட்டு உருவேற்ற வேண்டும். குக்குட ஆசனம் என்று சொல்வார்கள். குக்குட ஆசனம் என்றால் அதாவது கூடை நெய்யக்கூடிய அந்த பாய் என்று சொல்லலாம். அதே போல் இந்த குக்குட ஆசனம் என்பது அதாவது இந்த ஜபம் செய்வர்கள் அத்திப்பலகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்திப்பலகை அல்லது பலாப்பலகையை போட்டு அதன் மீது அமர்ந்து ஜபம் செய்தோமானால் அந்த உச்சார சக்தி விரைவில் பெருகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்திரத்தை முறையாக சாப நிவர்த்தி செய்து எந்திரத்தை வரைந்து மந்திர சாபத்தை செய்துவிட்டு இந்த பூஜையை செய்ய வேண்டும். இதற்கான மூல மந்திரம் உச்சாரணத்துக்கான மூல மந்திரம் ஓம் ரங் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீயும் ரீயும் மய நமசி ஓம் ஸ்வாஹா என 1800 எட்டு நாட்கள் முதல் செய்தால் செய்ய வேண்டும். அதாவது பார்த்தோன்னா இந்த பூஜையை வந்து 8 நாள் தான் செய்ய வேண்டும். 8 நாள் செய்தாலே இதற்கான தெய்வசக்தியும் ஆக்ரோஷத்தையும் நமக்கு கிடைக்கும். இதற்கான மூல மந்திரத்தை திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ரங் ரீம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீயும் ரீயும் யமனசி ஓம் ஸ்வஹா என 1800 உருக்கள் 8 நாள் ஜபிக்க வேண்டும். முதல் நாளும் கடைசி நாளும் மெய்தி வைத்தியம் வைத்தால் போதுமான விஷயம். இதை செய்துவிட்டு இந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் உச்சாரண சக்தி தெய்வ சக்தி பெருகும். எந்த தெய்வத்தை நம் உச்சாரணம் செய்ய வேண்டுமோ அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் பெருகலாம், வியாபார பெருக்கம். அதே போல் ஒருத்தருக்கு கல்யாண வேலை ஆரம்பித்து ஸ்லோவாக நடந்துட்டுருக்கு, அந்த கல்யாண வேலை முடியல அப்படின்னா உச்சாரணம் போடலாம். அதே போல் வீடு கட்டுறோம், வீடு கட்டும்போது வேலை ஆரம்பிச்சுட்டு அந்த வேலை முடியாமே இருக்குது மெதுவாக போயின்னு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த உச்சாரண சக்கரத்தை வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணும்போது அந்த வீடு கட்டும் வேலையானது வேகமாக நடக்கும். அதே போல் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப முடங்கி கிடக்கு, வேகமாக செயல்பட வேண்டும், வரக்கூடிய வியாபாரமானது வேகமாக இருக்கணும்னா அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம். அதே போல் ஒருத்தருக்கு சண்டை மூட்ட வேண்டுமென்றாலும் மெதுவாக நடக்கக்கூடிய சண்டைகளை வேகப்படுத்தி விடலாம் உச்சாரணம் என்று சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்களை நல்லவனைக்கு பயன்படுத்துங்கள், நலம் பெறலாம். மகிஷவராகியின் துணையாரலும் உச்சிஷ்ட கணபதி அருளாலும் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வுகளை பெற்று எல்லா வகையான இன்பங்களை பெற இந்த நேரத்தில் வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் விவரங்களறிய ஆத்மலிங்க பீடம் அலைபேசி எண்
9043915003 என்ற எண்ணுக்கு தொடர்பு கண்டு மேலும் மேலும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். வாழ்க வளமுடன். இது சித்தர்கள் வாக்கு, சிவன் வாக்கு, அடியின் வாக்கு, ஆண்டவனாக்கு அமைய இந்த தொடர்ந்து வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமசிவாயம்.